நியூ ஷூ ஃபார் மை ஜீன்ஸ். அப்படியே பூ மாதிரி போதேண்ணா, இந்த அழுக்கெல்லாம் வாட்டர் வாஷ்ல போயிருமாண்ணா, அதெல்லாம் இந்த கருப்பு கருப்பா இருக்குல்ல. இது வந்து என்ன மவுத்? கைஸ் நெக்ஸ்ட் வந்து சோப்பா ஆயில் போடுறாங்க. எவ்வளவு இருக்குது? கார் ஃபில் பண்றாங்க, லாக் ஆயிடுச்சு பாருங்க, அவ்வளவுதான். சரி, சோப் ஆயில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது மவுத் வந்து நல்ல குவாலிட்டியான மவுத். இப்போ டயர் இன்ஸ்டால் பண்ணக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னா டிஸ்க் கிளீனிங்கா? அது வந்து வெயிட் எடுத்து விடுவீங்க, அதை வெயிட் எடுத்து விட்டுருவீங்க இந்த பேலன்ஸ் பண்றதுக்கு. ஸோ அங்கே நிற்கிறவர் தான் தீபக்கு, அவர் தான் அந்த கடை ஓனரு, அவர் என் ஃப்ரெண்டு. அவர் ஏதாச்சும் டயர் வேணும்னா அவர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வட்டாரத்தில் உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க அவர். இப்போ செகண்ட் டயர் சேஞ்ச் பண்ணுறாங்க. டயர் பாரு போயிடுச்சு, இங்கே பாரு கட்டாகிறது தெரியுது பாரு. அந்த இது பண்றதே கட்டாகிறது தெரியுது. ஒஸ்டான டயர், யூஸ்டு டயரா இல்ல மேல அந்த ரீ பட்டன் பண்றாங்க, அதனால அப்படி வருதா? ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிரும். இங்க பாரு எப்படி உடையுதுன்னு, நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி, இந்த பழைய சப்பாத்தி பிடிச்ச புட்டம்னா உடையுங்களா? அது மாதிரி உடையுது. ஆமாங்க ப்ரோ. அந்த ஸ்டாக் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் தீபா, கேண்டா ஸ்டாக் அலாய்ஸ்னால இதனால ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஸோ காய்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின புது டயர். ஸோ காய்ஸ், இப்போ நம்ம செகண்ட் டயர் மாத்திரம். ஸோ அலாய் வீலோட குவாலிட்டி பாருங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குண்ணே ஸ்டாக்கு. இதோட உள்ளே பாருங்க, இந்த இந்த 15 இயர்ஸோட அலாய் வீல் மாதிரியே இருக்காங்க, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க பாருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டயர் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டை வந்து நம்ம பார்க்கணும். எப்பவுமே நம்ம டயர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இயர் மந்த் நம்ம வந்து லேட்டஸ்ட்டாக இருந்தால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ காய்ஸ், இந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் இண்டியா தான், ஃபயர் ஸ்டோன். இந்த டயரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரோட், என்ன பேர்னு வாய் நுழையில, இந்த இந்த இதுதான் இந்த டயரோட மாடல். இது அதோட சைஸு, இது டியூப்லெஸ் டயரு. எல்லா டீட்டெயில்ஸும் இந்த சைடு போட்டிருக்காங்க. இங்கே வந்து இன்சைட் இன்சைடு வர்றது, இது இது வந்து அவுட் சைடு வர்றது. ஃபயர் ஸ்டோனுங்கிற பிராண்டு, அப்புறம் அந்த மேட் இன் இண்டியாங்கிற பேட்சு, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவுட் சைடு, ரேடியல், டியூப்லெஸ் டயர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் அந்த டயரை யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ஒரு 1 மந்த்லாம் நாங்கள் ரிவ்யூ போகிறோம். இப்போ நம்ம இந்த டயரை வாஷ் பண்ணியாச்சு நல்லா, ஏன்னா எதுனால இப்போ நம்ம கேலிபரை பெயிண்ட் பண்ண போகிறனால நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணியாச்சு. காய்ஸ், இந்த டயரில் உள்ள கரை மாதிரி ஒரு லைட்டாக இருக்குது, அது போகிறக்கனே நம்ம ஃபோம் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அந்த கரை மாதிரி இருந்துச்சுன்னா. காய்ஸ், இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர அழுக்கு இருந்துச்சு, அதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேய்ச்சி நல்லா தேய்ச்சி எடுக்கிறோம். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா அழுக்கு.
ப்ரெஷ் போட்டு நல்லா தேய்ச்சி நீட்டா. இப்போ அதில் தண்ணி ஊற்று, அதில் போகுதுன்னு பார்ப்போம். லைட்டாக தண்ணி ஊற்றுறது, ஆ லைட்டாக போகுது பாரு. ஆனால் ஃபுல்லாத்தையும் தேய்ச்சிட்டு இருக்க முடியாது, விட்டு அலைஸ் நல்லா ரஸ்ட் ஆகாமல் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஓகே தான். என்னாச்சு வந்துருச்சு. இப்படியே நம்ம நாலு வேலையும் நம்ம கிளீன் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். நாலு வேலை வந்து பையாஸ் கிளீன் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டேட் நான் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொன்னல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 02/24 பிப்ரவரி 2024. இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிற டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் சி மே மந்த்து. ஸோ ஒரு 3 மந்த்தோட 4 மாதம் டிஃபரன்ஸ்னா பிரச்சனை இல்லை. இயர்ஸ் கணக்கில் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டயர் வாங்கும்போது இங்கே செக் பண்ணிக்கோங்க, எல்லா டயர்லையும் இது இருக்கும். வாய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, இந்த பிரேக் இந்த கேலிபர் இருக்குல்ல, இந்த கேலிபருக்கும் அப்புறம் இந்த பார்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250. ஸோ ரெண்டு டபுள் கோட் அடிச்சா தான் நல்லா நிற்கும். ஸோ அது வந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுற பிளேஸ்னால நம்ம டபுள் கோட் அடிச்சா தான் நிற்கும். அதனால நம்ம ரெண்டு வாங்கியிருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு அடிச்சுட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் எப்படினு காமிக்கிறேன். என்ன கலர் வாங்கியிருக்கோம்னா எல்லோ கலர் வாங்கியிருக்கோம். ஒரு டயர் மாட்டிட்டாங்க, எல்லாமே செட் பண்ணி வீல் பேலன்சிங்லாம் முடிஞ்சிச்சா? வீல் பேலன்சிங் அதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அண்ணா வீல் பேலன்சிங் முடிஞ்சிச்சாண்ணா? வீல் பேலன்சிங் அலைன்மெண்ட் மாட்டிட்டு தான் பண்ணுவாங்க. வீல் பேலன்சிங் மட்டும் முடிச்சிருக்கீங்க டக்கா அப்படியே. பெரிய வண்டி வந்துருச்சு. ஸோ இந்த கடை நம்ம மாத்திர கடை பேர் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரோஸ். இது எங்க கைஸ் பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் வச்சு அடிக்கணும். பட் ஆனால் ஃபினிஷிங் கரெக்டாக வராது. என்ன அதில் வந்துடும் இந்த ரவுண்ட் அவுள்ளதுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அண்ணன் வந்து சுத்தி ஸ்டிக்கர் ஓட்டுறாரு வெளியே ஃபினிஷிங்க வரணும்னு. இந்த பெயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தின்னர் போட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், அதனால பிரச்சனை இல்லை. இப்ப பாத்தீங்களா கைஸ் தின்னர் போட்டு எடுத்துட்டாங்க, தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பெயிண்ட் ரிமூவ் ஆகுது பாருங்க, அவ்வளவுதான் பெயிண்ட் போயிடுச்சு பாருங்க. ஸோ சுற்றி அந்த ரோட்டரில் அடிக்கிறோம் நம்ம. என்ன ரீசன்னா லுக் வைஸ் காண்டி கிடையாது, அந்த ரஸ்டாக இருக்கிறதுனால நம்ம ரோட்டர் சுற்றி அடிக்கிறோம். காய்ஸ் இப்போ நம்ம ஃப்ரண்ட் கேலிபர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் வரதுனால அதிலே வச்சு அடிக்காதனால நம்ம இப்போ நம்ம அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்க்ரூஸ் எல்லாம் அன்மவுண்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் பக்காவாக வரும். இப்போ அண்ணா வந்து அதை ரிமூவ் பண்ணுறாரு பாருங்க. இப்போ ரிமூவ் பண்ணிட்டாரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உப்பு என்னது அது பேர் என்ன உப்பு சீட்டா அந்த சீட்டு போட்டு தேய்ச்சிட்டாங்க. இப்போ அதை பெயிண்ட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு நான் மாட்டினக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி பண்ணியிருக்காருன்னு. இப்போ அது எப்படி அன்மவுண்ட் பண்ணுறாரு பாருங்க. அண்ணன் பேர் வந்து தினேஷ் தான், டயர் ப்ரோஸோட எம்டி. ஒரு மனோஜ் நீங்களே அப்படி சொல்லிருங்க, அங்க வச்சு ஏமாட்டீங்க.
அங்கிட்ட வச்சு பண்ண முடியாது. ஓ அந்த கேலிபர்னால இந்த ஒயர் இப்படி இருக்குனால சோ நம்ம இப்படி தான் வச்சு பண்ண முடியும். அப்பனா அது ஃபுல்லாவே கவர் பண்ணீங்க கீழ துண்டு மாதிரி போட்டு, அந்த துண்டு துணி மாதிரி போட்டு ஃபுல்லா கவர் பண்றா. போட்டோம்னா ஃப்ரீயா அடிக்கலாம்ல. சூப்பர். அது ஃபுல்லாவே நம்ம துணி மாதிரி போட்டு கவர் பண்றோம்னா ஃப்ரீயா அடிக்கலாம். ஒரு அடிப்பாரு பாருங்க. நிசின் பிராண்டோட கொடுத்துருக்காங்க ஹோண்டா சி 2008 மாடல் நிசின் கேலிபர்ஸ். ஸோ இப்போ நான் ஆர்என் ஃபைவ் வச்சிருக்கும் போது அதுதான் இருக்கும், நம்ம நிசின் தான் இருக்கும் ஃப்ரண்ட் டிஸ்பிளே. அப்புறம் அண்ணா அடிக்கிறார் பாருங்க காய்ஸ். இப்போ வந்து அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கலட்டாம அந்த ஒயர்லாம் கலட்டாம அந்த ஒரிஜினாலிட்டி போயிடும். சம்டைம்ஸ் நம்ம கலட்டி ஒழுங்கா தெரியாம இருந்துச்சுன்னா ஷோரூம் போய் ஒரிஜினாலிட்டி போயிடும். ஸோ அண்ணா வந்து பண்றது பெஸ்ட் ஐடியா. இந்த ஐடியா உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா இதை ஆப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க லோக்கல்ல பெயிண்ட் ஷாப்ல எல்லாம் கொடுத்து ஃபென் கேப்ல பெயிண்ட் பண்ணும் போதெல்லாம் இது ஒரு ஐடியாவை எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காய்ஸ் இப்போ வந்து ஹாஃப் ஆஃப் த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. ஸோ உங்கள் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேலிபர் இருக்கும், அப்புறம் இந்த ரொட்டேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கேன், என்னோட டேஸ்ட் அடிச்சிருக்கேன். ஸோ வந்து ரெண்டு இந்த ரெண்டு சைடுக்கு பார்த்தீங்கன்னா டயர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து வீல் பேலன்சிங் வெயிட் வைப்பாங்க, அது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ ஆஃப் ஆஃப் த ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோட மெயின் பர்பஸ் என்னன்னா சிவிக்கு எவ்வளோ டயர் சேஞ்ச் பண்ணுறது எவ்வளோ செலவாகுது, அப்புறம் இந்த பெயிண்ட் கேலிபர் பண்ணால் ஃபினிஷிங் எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோட எண்டில் காமிக்கிறேன். வேலை போயிட்டுருக்கு. ஸோ கைஸ் இப்போ அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்ட் அது இருந்துச்சு, அதை வந்து தனியாக கழட்டி பெயிண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ எல்லாமே இப்போ காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. ஸோ ஷாப் க்ளோசிங் டைம்னால இது அப்படியே வச்சுட்டு நம்ம மார்னிங் கண்டினியூ பண்ணலாம். ஸோ எல்லாருமே ஷாப் க்ளோஸ் பண்ண போகிறாங்க, நம்ம ஃப்ரெண்டோட ஷாப்னால ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நான் மார்னிங் வந்து உங்களுக்கு நான் வீடியோ இந்த ஒர்க் எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறேன், வீடியோ கண்டினியூஸாக பார்த்துட்டு இருங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாகவே அடித்தாச்சு, ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க கைஸ். இப்போ நம்ம வெயிலையும் காய வச்சாச்சு. இப்போ இது வந்து இந்த ரோட்டர் அடிப்பாங்க, இப்போ இந்த ரோட்டர் ஃபுல்லாக அடித்து முடிப்பாங்க. இது வந்து அடிச்சு இப்போ வெயிலில் ஃபுல்லாக காஞ்சாச்சு. அந்த பின்னாடி வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க் முடிஞ்சிச்சு காய்ஸ். அதாவது டிரைவர் ரைட் சைட் லுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு பாலிஷிங் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே முடிச்சு உங்களுக்கு பக்காவே எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ காய்ஸ் ப்ராசஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து காய வச்சிருக்காங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தெரியுதா காய வச்சிருக்காங்க, சன்லைட்ல காய வச்சிருக்காங்க, சன்லைட்ல காய வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு. இப்போ நம்ம ஒர்க் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு, இப்போ டயர் சேஞ்சுக்கு பஸ் வந்துருக்கு. ஸோ ஹாய் கைஸ். ஸோ இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30. ஸோ பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது காயறக்கே ட்ரை ஆகிறக்கே பார்த்தீங்கன்னா 4 to 5 hours ஆச்சு. நம்ம மார்னிங் 10:00, 11:00, 12:00 பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் ஒர்க்கிங் முடிஞ்சாச்சு. ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 கேலிபரும் வந்து பெயிண்ட் அடிச்சு டோட்டலாக டயர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு காமிக்கிறவாங்க. ஸோ கைஸ் இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லெஃப்ட் சைடு டயர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதோட கேலிபர் பெயிண்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு பேக் சைடு, இது பேக் சைடு பெயிண்ட் அடிச்சது அதோட கேலிபர், அப்புறம் நியூ டயர்ஸ் இந்த அலைவில்ஸ் வந்து வாஷ் பண்ணி போட்டாங்க. நெக்ஸ்ட்டு டிரைவர் சைடில் பேக் சைடு இதுவும் பெயிண்ட் பண்ணது, கேலிபர் பெயிண்ட் பண்ணது, அப்புறம் நியூ டயர்ஸ், நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ். இது ஃப்ரண்ட் கேலிபர் பெயிண்ட் பண்ணது, அப்புறம் நாலுமே சேஞ்ச் பண்ணி இப்போ வண்டி வந்து செம்மையா ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு 50,000 kilometers வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வண்டி ரெடி ஆயிருச்சு நம்ம வண்டி. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்ப்பாங்க.
ஸோ அலைன்மெண்ட் பார்த்துக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணிட்டு நம்ம வண்டி வந்து ரெடி டு டிரைவ் கண்டிஷன் வந்துடும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிவிக்கை வந்து ஒரு ஒரு நார்மல் ஸ்டாக்லேயே வந்து ஒரு நல்ல ஆல்டர் பண்ணி டீசெண்டாக எந்த போலீஸ் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பின்னாடி ஒரு ஸ்பாய்லர் மட்டும் வைக்கலான் இருக்கேன், அதுவும் கொஞ்சம் டீசெண்டாக உங்கள் சின்னதாக அப்படி தெரியாத மாதிரி இருக்கும், அந்த ஸ்பாய்லர் வைக்கலான் இருக்கேன். எல்லாமே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னை பிங் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் மோட்டார் ஆர்டர்ஸ்.